அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு அவர் சேனல். வகீஸ் ரெசிபீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரோட்டு கடை சமோசா சுண்டல். நம்ம வந்து இந்த வீடியோவில் சமோசா செய்கிறது எப்படி, அந்த சுண்டல் செய்கிறது எப்படி ரெண்டுமே காட்ட போகிறோம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சமோசா செய்கிறதுக்காக 1/4 கிலோ மைதா மாவு எடுத்துக்கிறோம். எந்த மைதா மாவு வேணால் எடுத்துக்கலாம். அதில் வந்து கொஞ்சோண்டு எள்ளு, 1 ஸ்பூன் அளவு எள்ளு போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஓமம் எடுத்து நல்லா கசக்கி போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த சேட்டுங்கள்லாம் செய்கிற அந்த சமோசாவோட ஃப்ளேவர் வரும். அந்த மாதிரி கிறிஸ்ப் கிடைக்கிறதுக்காக எல்லோரும் டால்டா போடுவாங்க அவங்க. நமக்கு டால்டா வந்து நம்ம வீட்டில் வாங்க மாட்டோங்கிறதுனால நெய் போட்டிருக்கோம். அதே அளவுக்கு ஓரளவுக்கு நமக்கு கிடைக்கும். உப்பு போட்டு ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கணும். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் நெய் கூட சேர்த்து, அதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மலாக பரோட்டா மாவு பிசைகிற மாதிரி தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சிட்டு 1/2 மணி நேரம் நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். அது ஊற வைக்கிற டைமில் வந்து நம்ம இதோட ஸ்டஃபிங்கும் செஞ்சு எடுத்துக்கலாம். 1 உருளைக்கிழங்கு தான் நம்ம போட்டு செய்கிறோம். ஸோ 1 உருளைக்கிழங்கில் வந்து நல்லா பெரிய உருளைக்கிழங்கு பாயில் பண்ணிவிட்டு எடுத்துக்கணும். ஸ்மாஷர் வச்சு மொத்தமாக ஸ்மாஷ் பண்ணக்கூடாது, நல்லா 1/2 உடச்சி விட்டுக்கணும். ரொம்ப ஸ்மாஷ் பண்ணி குழக்கொழன்னு ஆயிடுச்சுன்னா பேஸ்ட் மாதிரி ஆயிடும் உருளைக்கிழங்கு, அதனால் அந்த மாதிரி வேண்டாம். உள்ள அப்போ தான் நம்ம சமோசா சாப்பிடும் போது ஒரு கிரன்ச் கிடைக்கும். இதை நல்லா உடச்சி விட்டோன்னா நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த 1 கைப்பிடி அளவு வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயத்தை வந்து நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அது கூட வந்து கொத்தமல்லி போடலாம். என்னென்ன வேணுமோ நம்ம போட்டுக்கலாம். நம்ம இஷ்டம் தான் இதுக்குள்ளே ஸ்டஃபிங் சேர்க்கறது. நான் வந்து கொத்தமல்லி, மிளகா பொடியும் உப்பும் மட்டும்தான் போட்டிருக்கேன். ரொம்ப 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 இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எதுவும் போடாமல் சிம்பிளாகவே செஞ்சால் போதும். அதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ரோட் கடையில் என்ன போட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் கூட தெரியாது. வெறும் உருளைக்கிழங்கில் மிளகா பொடி போட்டு பரட்டி தான் உள்ளே வச்சுருப்பாங்க அந்த சேட்டுங்கள்லாம் செய்கிற சமோசா சுண்டல் பிளேட்டில். நம்ம வீட்டில் செய்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுத்துக்குறோம் இதுக்கு. இது செஞ்சு முடிக்கிற உருளைக்கிழங்கு வந்து இந்த ஸ்டஃபிங் செஞ்சு முடிக்கிற டைம் போதும் நமக்கு அதை ஊற வைக்கிறதுக்கு. ஒரு வாட்டி நல்லா அதை வந்து ஃபுல்லாக பிசைஞ்சு விட்டுட்டு பால்ஸ் எடுத்து நம்ம சமோசாக்கு தட்ட ஆரம்பிக்கலாம். அந்த சமோசாக்கு எப்படி தட்டுறன்றதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் கிளியராக சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து கட்டையில் வச்சு ஃபஸ்ட்டு பால்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 1 மீடியம் சைஸ் பால் போதும். ரொம்ப பெருசும் வேணாம், சின்னதாகவும் போக வேண்டாம். மீடியம் சைஸ் பால்ஸ் எடுத்திங்கன்னா நமக்கு வந்து 6 பால்ஸ் கிடைக்கும். இதை நம்ம இந்த நான் வந்து ஒரு கணம் காட்டுறேன் பாருங்கள். இந்த கணத்தில் நீங்கள் தேய்ச்சி எடுத்திங்கன்னா நம்ம சமோசாவுடைய ஓடு வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும். ரொம்ப மெலிசாகவும் வேண்டாம், ரொம்ப கனமாகவும் வேண்டாம். இந்த மாதிரி நல்லா ஒரு வட்டமாக தட்டினதுக்கப்புறம் அதை வந்து 2 ஈக்குவல் 1/2 மூன் சைஸில் வந்து நம்ம வந்து பிரிச்சுக்கணும். இப்போது இதை நல்லா பார்த்துக்கோங்க. 1/2 மூன் சைஸில் இருக்கிறத ஹாஃப் அது நடுவில் ஒரு மிட் பாயிண்ட் வச்சு இந்த பக்கம் ஒரு ஃபோல்டு, இந்த பக்கம் அந்த மிட் பாயிண்ட்டில் ஒரு அமுக்கு அமுக்கிட்டு இந்த பக்கம் ஒரு ஃபோல்டு, அவ்வளோதான். ஒரு பாக்கெட் மாதிரி நமக்கு ரெடி ஆகிடும். கம்மு பேஸ்ட் மாதிரி மைதா பேஸ்ட் பண்ணிவிட்டு அது உள்ளே தடவுறது, தண்ணி தடவி ஓட்டுறது அதெல்லாம் கூட தேவையில்ல. பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு மாதிரி நமக்கு ரெடி ஆகிடும். நம்ம செஞ்சு வச்சிருந்த ஸ்டஃபிங்கை அந்த கப்புக்குள்ளே போட்டு சீல் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். சமோசா செய்கிறது ரொம்ப ஈஸி தான். நம்ம அந்த 1 ரூபாய் சமோசா செய்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அந்த ஃபோல்டிங்லாம் கரெக்டாக வர்றது. இந்த மாதிரி பெரிய சேட்டுக்கடை சமோசா செய்கிறது வந்து ஈஸி. ஸ்டஃபிங்ஸ் எவ்வளோ வேணுமோ அது ஃபுல்லாக நல்லா ஸ்டஃப் பண்ணி விட்டுக்கிட்டு, வேணும்னா நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் இந்த மாவு வந்து ஈரமாக தான் இருக்கும். நம்ம நல்லா தான் சாஃப்டாக தானே பிணைஞ்சிருக்கோம் நெய் எண்ணெயெல்லாம் ஊற்றி, அதனால் அதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங் கொடுத்தா போதும், அப்படியே ஒட்டிக்கிறோம், அவ்வளோதான். சிம்பிள் சமோசா ஃபோல்டிங்கு. இதே மாதிரி இருக்கிற எல்லா சமோசாவையும் 1/2 மூன் பண்ணிவிட்டு 2 ஃபோல்டிங் கொடுத்து ஸ்டஃபிங் வச்சு சீல் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை ஒரு வாட்டி டக்கின் பண்ணுற மாதிரி பண்ணி மடித்து விட்டுக்கலாம். நம்ம தானே சாப்பிட போகிறோம் வீட்டில், அவங்க இத்தனைக்கும் அவங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக செஞ்சுருவாங்க சேட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா. நம்ம வந்து இவ்வளோ பொறுமையாக செஞ்சாலும் நமக்கு வந்து அதே மாதிரி தான் கிடைக்கும். வீட்டில் செய்கிறது இது ரொம்ப ஈஸி, நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி ஹாஃப் மூன்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டு டக்கு 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 டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். பசங்களுக்கு இந்த மாதிரி சாட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், எனக்கும் என் தம்பிக்குமே ரொம்ப பிடிக்கும். அங்கே எண்ணெய் எத்தனை வாட்டி சுட்ட எண்ணெயில் சுடுவாங்களோ அது அந்த 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 கன்ஃபியூஷன்னாலே வந்து அம்மா வந்து அதை அலோவ் பண்ண மாட்டாங்க ரோட்டில் வாங்கி சாப்பிட்றதுக்கு. அது பதில் அம்மாவே செஞ்சு தருவாங்க. இது நாங்கள் நான் செஞ்சால் இருந்த சமோசா அதே டேஸ்ட்டில் சொல்ல முடியாது, அதை விட பெட்டர் டேஸ்ட்டுன்னு சொல்லலாம். இதே மாதிரி சமோசாவை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். என்ன ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னா, நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு பொறிக்கக்கூடாது, நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக நின்று இந்த சமோசாவை வேக வச்சு எடுத்தால் தான் அந்த கிறிஸ்பினஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதனால் இது வேகிறதுக்கு எப்படியும் ஒரு 10-12 minutes வரைக்கும் ஆகும், அவ்வளோ பொறுமையாக வேகணும் அந்த சமோசாவை வேக வைக்கணும். உள்ளே இருக்கிறது பாயில்டு பொட்டேட்டோஸ் தானே அப்படின்னு நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்தால் ஓடு ப்ரௌன் ஆகிடும், ஆனால் வதக்கு வதக்குன்னு ஆயிடும். நம்ம பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்தால் தான் மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம அதோட சுண்டல் செய்ய ரெடி பண்ணிக்கலாம். சுண்டல் செய்கிறதுக்கு 200 grams சுண்டலும் அந்த வெள்ளைப்பட்டாணி, ஒரு தக்காளி, 2 வெங்காயம் மட்டும் போதும். அந்த சுண்டலை வந்து 8 hours வந்து ஊற வச்சுக்கலாம், அதை ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வெங்காயத்தை வந்து மிக்சியில் போட்டுக்கலாம், தக்காளியும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைனாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் நார்மலாக அரைச்சிக்கோங்க. தக்காளியில் அந்த 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 குரு வந்து எடுத்துருங்க, வெங்காயத்தையும் அதே மாதிரி நடுவில் இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணிடுங்க மேக்ஸிமம். இதில் வந்து சோம்பு சேர்த்து, இந்த தக்காளி வெங்காயத்து கூட சோம்பு சேர்த்து வந்து நான் அரைக்கிறேன். 2 spoons சோம்பு போடுறேன். இப்போது இது எல்லாத்தையும் வந்து குக்கருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். 8 hours சோக் பண்ணி வச்சுருந்ததை வந்து அதில் அதை ஒரு வாட்டி கழுகி ஊற்றிட்டு இன்னொரு தண்ணி அது முழுங்குற அளவுக்கு தண்ணி வச்சு ஊற்றிக்கிறோம். நமக்கு சுண்டல் சமோசா எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி பார்த்துக்கலாம். தண்ணியாக வேணும்னா தண்ணி, கொஞ்சம் திக்காக வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாம். இங்கே நம்ம அரைச்ச தக்காளி வெங்காயம் சோம்பை வந்து அதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சாம்பார் பொடி, சாம்பார் பொடி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/4 tablespoon மஞ்சப்பொடி, அவ்வளோதான். இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு ஒரு 3-4 whistles விட்டுக்கணும். அப்போ தான் வந்து அந்த பட்டாணி வந்து நல்லா ஸ்மாஷி கன்சிஸ்டன்சியில் வேகும். இது கூட உப்பும் சேர்த்து நம்ம குக்கரை அடைச்சி வச்சிடலாம். குக்கரில் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கணும், ஏன்னா நம்ம வந்து தாளிப்பு எதுவுமே இதுக்கு கொடுக்க போகிறதில்ல. அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு 2-3 whistles விட்டதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்மெல் வரும், சூப்பராக இருக்கும். இது அப்படியே அந்த கடையில் இருக்கிற மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு மட்டும் டேஸ்ட் அதை விட நல்லாவே இருக்கும். இது வந்து கொஞ்சம் க்ரீமி டெக்ஸ்சர் வரணுன்றதுக்காக தண்ணியும் நீருமா இருக்காமல் அதனால மிக்ஸ் ஆகி ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் எல்லாமே ஒன்றா கலந்து வரணுங்கிறதுக்காக நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் 1 tablespoon போட்டு தண்ணியில் ஊற்றி அதை ஊற்றி ஒரு கொதி வந்தோன்னே அதை இறக்கிக்கிறோம். இந்த சமோசா பிளேட் வந்து எங்கள் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் 7 rupees வாங்கி சாப்பிடுவோம். சின்ன சின்ன சமோசா கையில் போட்டு நசுக்கி இதுக்கு மேலே சுண்டல்லாம் ஊற்றி ஒரு தட்டில் தருவாங்க. எங்கள் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும், என்னைக்காச்சும் ஒரு நாள் வாங்கி சாப்பிடுவோம். 7 rupees தான் விற்றுச்சு அப்போது. இப்போ அதே இடத்துல இந்த சமோசா பிளேட் போய் வாங்க போனால் 1 plate 30 rupees சொல்கிறாங்க. எதுக்கு அதெல்லாம் போய் வாங்கிக்கிட்டு அப்படின்னு வீட்லேயே செஞ்சு சாப்பிட ஆரம்பித்தோம். இது வந்து சாட் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் ரொம்ப நிறையா இருக்கும், 1/4 tablespoon சாட் மசாலா போட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். எதுக்காக சாட் மசாலானா அந்த டேஸ்ட்டு கொண்டு வரதுக்காக, ஒரு டேங்கி டேஸ்ட் இருக்கும்ல அதுக்காக. ஸோ இப்போ நம்ம இதை பிளேட்டிங் பண்ணிக்கலாம். நம்ம செஞ்சு வச்ச சமோசாவை எடுத்து உடச்சிக்கலாம். இது வந்து நல்ல கிறிஸ்பாக இருந்துச்சு சமோசா, ரொம்ப நேரம் வரைக்கும் சமோசா வந்து கிறிஸ்பாகவே இருந்துச்சு. அவங்க வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு சமோசாவை எடுத்து தட்டையில் வச்சு கை வச்சு ஒரு அமுக்கு அமுக்குவாங்க, உடஞ்சிரும் எவ்வளோ சூடாக இருந்தாலும். நமக்கு அந்த மாதிரி செய்ய முடியல. ஸோ ஒரு சமோசா எடுத்து வச்சுக்கிறேன், மேலே கொஞ்சம் சுண்டல், அதுக்கு மேலே ஆனியன், அதுக்கு மேலே கொத்தமல்லி, அதுக்கு மேலே ஃப்ரைட் கார்ன் சிப்ஸ், இதெல்லாம் போட்டு பிளேட் பண்ணால் சூப்பர் சமோசா பிளேட் ரெடி.
நீங்களும் இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.